வினெக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெவன்த் தமிழில் ஏழு எட்டு இந்த இரண்டு இயல்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 40 கேள்விகள் வந்து இலவச மாதத்திற்கு பார்க்கலாம். ஸோ இலவச மாதத்திற்கு என்பதனால இந்த கொஸ்டின் பேப்பருக்கான PDF லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த 40 கேள்விகளும் படிச்சு பாருங்கள். ரைட்டா? ஸோ ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், ஏதாவது சந்தேகம் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம், ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது. இது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ, குரூப் ஃபோர், போலீஸ் எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் தகுதி தேர்வு போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்குமே பயனுள்ள வகையில் தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழ் வந்து நம்ம போயிட்டுருக்கிறோம். ஸோ இன்றைக்கி கூட வந்து ப்ளஸ் ஒன் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மொத்தம் 8 இயல் இருக்குது, ஏற்கனவே வந்து 6 இயல் வந்து நடத்தி முடிச்சுட்டேன். ரைட்டா? ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து அதை கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து கடைசி 7 8 இயலை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, முதல் கேள்வி, ஜனப்பிரளயம் என்னும் வடமொழி சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் எது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வெள்ளம், மக்கள் வெள்ளம் என்பதே இதுக்கு சரி. மக்கள் வெள்ளம். பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன அப்படின்றாங்க? கனக சுப்புரத்தினம், கனக சுப்புரத்தினம். பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நலச்சட்டத்தை தமிழில் தந்தவர் யார் அப்படின்றாங்க? ஸோ தமிழில் கொடுத்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன், பாரதிதாசன். பாரதிதாசன் நடத்திய இயல் எது அப்படின்றாங்க? பாரதிதாசன் நடத்திய இயல் வந்து குயில், குயில் அப்படின்றதா இதுக்கு சரி. சாகித்ய அகாடமி விருது பெற்ற பாரதிதாசனோட நூல் எது அப்படின்றாங்க? ஸோ அவர் வந்து சாகித்ய அகாடமி எந்த நூலுக்காக வாங்கினார் அப்படின்னா, அஞ்சாவது கேள்விக்கு வந்து பிசிராந்தையார் நாடகம், பிசிராந்தையார் நாடகம் என்பது சரி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாரதிதாசன் பாடல் அப்படின்றது இருக்கு இல்லையா, இது வந்து எந்த ஸ்டேட்டோட வந்து வாழ்த்து பாடலாக இருக்குது நம்ம சொல்லணும் இல்லையா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுவை அரசின் தமிழ்தாய் வாழ்த்தாக உள்ளது, புதுவை அரசின் தமிழ்தாய் பாடலாக வந்து இந்த பாட்டு இருக்குது. இது வந்து பாரதிதாசன் இயற்றினது. அது தொடங்குறது வந்து வாழ்வினில் செம்மை செய்பவள் நீ அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு தொடங்கும். சரிட்டா? பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எதுன்றாங்க? பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இருக்கிறது திருச்சி, திருச்சி என்பது இதுக்கு சரி. உலக கவிதைகள் தொகுத்தவர், உலக கவிதைகள் அந்த தொகுப்பு வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மராஜன், பிரம்மராஜன் அப்படின்றதான் இதுக்கு சரி. சேரலாதன் வடக்கே இமயமலை சென்று பொறித்த கொடி எதுன்றாங்க? ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும், சேர சோழ பாண்டியர்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கொடி இருக்கும். அதில் வந்து சின்ன இருக்கும் அந்த புலி வில்லு பார்த்திங்க அப்படின்னா வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சேரலாதன் சொல்லிட்டாங்க, அப்போ சேர அரசர் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ சேர அரசர்களோட கொடியில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வில் கொடி. ரைட்டா? ஸோ விற்கொடின்னு இருக்குல்லையா, அதை வில் கொடி அப்படின்றதான் இதுக்கு சரி. இமயமலையில் போயிட்டு நட்டு இருக்காரு. ஆண்மகனின் உயர் பண்புகளை கூறுவது எந்த திணை அப்படின்னு சொல்கிறாங்க? ஸோ பத்தாவதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பாடான் திணை, பாடான் திணை அப்படின்றது இதுக்கு சரி. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அந்த பெல் பட்டனில் ஆன்றதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் 6th to 10th வரைக்கும் ஏற்கனவே இலவச மாத்திரம் நான் கொடுத்துருக்கேன் தமிழில். ஸோ எல்லா வீடியோக்குமே PDF நான் கொடுத்துருப்பேன். ஸோ அது தனியாக யூடியூப் சேனலில் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் 6th to 10th பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து 11th 12th. ரைட்டா? ஸோ அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 11th வந்து இன்றைக்கி கூட கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது நம்ம வந்து 12th வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி, எட்டுத்தொகை நூல்களில் புறத்தனை நூலாக உள்ளது எது அப்படின்றாங்க? ஸோ இப்போ எட்டுத்தொகை நூல் வந்து புறத்தனை நூலாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து, பதிற்றுப்பத்து அப்படின்றதான் இதுக்கு சரி. கற்றல் தொடங்கும் இடம் எது அப்படின்னா, குழந்தைகள் வந்து முத முதல் எங்கே கற்றுக்கிறாங்க அப்படின்னா வீடு. ஸோ வீடு என்பதே இதுக்கு சரி. எத்தனை கோடி இன்பம் வைத்தால் எங்கள் இறைவா என்று மலையில் அணைந்து கொண்டே பாடுபவர் யார் அப்படின்றாங்க? ஸோ இப்படி பாடுறது யார் அப்படின்னா மீரா, மீரா அப்படின்றத இதுக்கு சரி. தமிழா பயப்படாதே, பயப்படாதே வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடம் போட்டு ஐரோப்பிய சாஸ்திரங்களை எல்லாம் தமிழில் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய் என்று கூறியவர் யார் அப்படின்றாங்க? ஸோ இது வந்து பாரதியார், பாரதியார் அப்படின்றதா இதுக்கு சரி. தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் என்று கூறியவர் யார் அப்படின்றாங்க? ஸோ இதுவும் வந்து பாரதியாரோட கூற்று தான், பாரதியார் அப்படின்றதா இதுக்கும் சரி. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கிட புழுதியில் இருவதுண்டோ என்று பாடியவர் யார் அப்படின்றாங்க? கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், பாரதியார், பாரதியார் அப்படின்றதும் இதுக்கும் சரி. பெண்கள் வெல்க என்று கூத்தாடுவோம் என்று முழங்கியவர் யார்ன்றாங்க? ஸோ இதுவும் வந்து பாரதியார். இதெல்லாம் பாரதியாரோட புகழ்பெற்ற கூற்றுகள். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் யார்ன்றாங்க? ஸோ இது வந்து பாரதிதாசன், பாரதிதாசன். பெண்ணடிமை தீர்வு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பு என்று முழங்கியவர் யார்ன்றாங்க? ஸோ இது வந்து பாரதிதாசன். ஸோ இந்த இரண்டு கூற்றுகளுமே பாரதிதாசனோட கூற்றுகள்.
வீட்டிற்கோர் புத்தக சாலை வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்றாங்க, சொன்னது வந்து அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா. யாதும் ஒரு யாவரும் கீழே என்று பாடியவர் யார்ன்றாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும், கணியன் பூங்குண்டனார். கணியன் பூங்குண்டனோட புகழ்பெற்ற ஒரு கூற்று. மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்றாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை. மணிமேகலை தான் இந்த கூற்று இருக்கு. ஸோ அடுத்து வந்து இயல் எட்டு பார்க்கலாம். தாகூர் இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பெற்ற ஆண்டு எது அப்படின்றாங்க, ஸோ 23 வேணா 1913. தாகூர் இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பெற்ற நூல் எது அப்படின்றாங்க, அது வந்து கீதாஞ்சலி. கீதாஞ்சலி. ஜாலின் வாலாபாத் படுகொலை நடந்த ஆண்டு எது அப்படின்றாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ இது வந்து 1919. தாகூர் விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் நிறுவிய ஆண்டு எதுன்றாங்க, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1921. குருதேவ் என்று அனைவராலும் அழைக்கப்படுபவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். ஸோ ரவீந்திரநாத் தாகூர், தாகூர் என்றாலும் ரவீந்திரநாத் தாகூர்னாலும் ரெண்டு ஒன்று தான், சுருக்கமாக தாகூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனகணமன என்ற நம் நாட்டுப்பண்ணை ஏற்றியவர் யார் அப்படின்றாங்க, ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான். வங்காளதேசத்தின் அமர் சோனார் பங்களா என்ற நாட்டுப்பண்ணை வந்து ஏற்றியவர் யார் அப்படின்றாங்க, ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் என்பதே சரி. கூவும் குயிலும் கரையும் காகம் தொடர்புள்ள இடம்பெற்ற மரபு இது அப்படின்றாங்க, ஸோ 30க்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒளி மரபு. ஒளி மரபு. காக்கைக்குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் யார், காக்கை குருவியெல்லாம் எங்கள் ஜாதி என்று சொன்னது பாரதியார். பாரதியார் என்பது சரி. வானம்பாடி கவிஞர்களில் ஒருவர், இந்த நாலு ஆப்ஷனில் வந்து வானம்பாடி கவிஞர்களில் யார் அப்படின்னு கேட்குறாங்க, ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆலாபனை. ஆலாபனை ஆள் கிடையாது, இது வந்து ஆலாபனை அப்படின்னு வரணும். ஆலாபனை. ஸோ ஆலாபனை அப்படின்னு வரணும், இல் வராது, ஆழ்பனை கிடையாது, ஆலாபனை அப்படின்னு வரணும். இது வந்து டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் சரி, இ ஆப்ஷன் தான் இதுக்கு சரி, ஆலாபனை. தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எது அப்படின்றாங்க, ஸோ 34க்கு பார்த்தீங்க அப்படின்னா மனோன்மணியம். மனோன்மணியம் அப்படின்றதான் இதுக்கு சரி. லிட்டன் பிரபு எழுதிய நூல் எது அப்படின்றாங்க, ஸோ வந்து ரகசிய வழி. இந்த ரகசிய வழி என்ற நூலை தழுவி தான் வந்து இந்த மனோன்மணியம் நூலை வந்து எழுதியிருக்காரு. ரெட்டா சுந்தரனார் எழுதுந்தான் மனோன்மணியம். இந்த ரகசிய வழி என்ற நூலை தழுவி தான் வந்து மனோன்மணியம் வந்து எழுதியிருக்காரு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நூல் எதுனா ரகசிய வழி தான், அதை எழுதுந்தான் இந்த லிட்டன் பிரபு. ஸோ அடுத்து அவங்களுக்கு தெரியும் மனோன்மணியத்தை இயற்றியவர் அல்லது எழுதியவர் அப்படின்னா சுந்தரனார். நம்ம மனோன்மணியம் சுந்தரனார் அப்படின்னு சொல்லுவோம், சுந்தரனார் தான் சரி. தமிழ் தை வாழ்த்து டேஸ் என்னும் நூலில் எடுக்கப்பட்டது அப்படின்றாங்க, ஸோ தமிழ் தை வாழ்த்து பாட்டுன்றது மனோன்மணியத்திலிருந்து எடுக்கப்பட்டது. மனோன்மணியம் அப்படின்றதான் இதுக்கு சரி. ஸோ அடுத்துக்கலையும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது, ஸோ எந்த எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. திருநெல்வேலி அப்படின்றதான் இதுக்கு சரி. அடுத்த கேள்வி, அடுத்த ஜென்மத்தில் தமிழனாக பிறந்து திருக்குறள் படிக்க வேண்டும் ஆசைப்பட்டவர் இப்படி சொன்னது யார், இந்த கூற்று சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். காந்தியடிகள் தான் வந்து அடுத்த ஜென்மத்தில் தமிழ்நாட்டில் இருந்து திருக்குறளை படிக்க வேண்டும் ஆசைப்பட்டாராம், ரைட்டா. ஸோ காந்தியடிகள். திருநங்கை என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்றாங்க, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நர்த்தகி நடராஜ். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு சரி. 41வது கேள்வி, கடைசி கேள்வி உங்களுக்கான கேள்வி. ஸோ இந்த கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முந்தைய வீடியோவிலையும் கம்யூனிட்டி யூடியூபோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா இப்போ சனிக்கிழமை தோறும் வெளிவரக்கூடிய பத்திரிகை எதுன்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கான சரியான விடை என்னன்றது இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கான சரியான விடை வந்து இந்தியா. இந்தியா பத்திரிகை தான் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் வெளிவரக்கூடிய பத்திரிகை. இது வந்து 11th தமிழில் அந்த புக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அந்த பத்திரிகையோட பிக்சரை வந்து ஃப்ரண்ட் பேஜ் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து கேட்டிருக்காங்க. இது ஏன் நான் கேட்டேன் அப்படின்னா இதுக்கு முந்தைய ப்ரீவியஸ் இயரில் வந்து டிஎன்பிசியில் வந்து அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் கேட்டேன், ரைட்டா. ஸோ இன்னர் பாக்ஸ் கொஷின், பாக்ஸ் கொஷின், புக் பேக் எல்லாம் படிக்கிறோம். ஸோ அந்த பிக்சர்லேருந்து கூட கொஷின் கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றது அந்த கேள்வி கேட்டிருந்தேன், ரைட்டா. சரி, ஓகே. இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னு இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் யார், இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் யார் அப்படின்றத உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. ஸோ இதுக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்ச அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த பிடிஎப்பை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 11th முழுவதுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 225 கேள்விகள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினோட உங்களுக்கு வந்து டைப்பிங் மெட்டீரியல் இருக்குது, எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 11th முழுவதுமாக படிச்சுட்டு இந்த 225 கேள்விகளும் ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.